வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள பிரச்சனைன்னே சொல்லலாம். அது என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை, தீராத கடன் பிரச்சனை. இந்த கடனை நம்ம திருப்பி அடைக்கணுன்னா அதுக்கு தேவையானது, முக்கியமானது பணம் வேணும். ஸோ இந்த பணம் எப்படி வரும்? நமக்கு அந்த மகாலட்சுமியின் அருள் கடாட்சம் நமக்கு இருந்தால் தான் அந்த பணமே நமக்கு வரும். அப்படி நம்ம பணம் வந்தால் தான் நம்ம வாங்கின கடனை நம்மளால் திருப்பி அடைக்க முடியும். ஸோ இந்த கடன் பிரச்சனைக்கும் பணப்பிரச்சனையும் நமக்கு தீரணும்னா ஒரு நல்ல வழி இருக்குங்க. ஆமாங்க, இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னே சொல்லலாம். இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் பெருமாளை கும்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு நமக்கு மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும். எப்படி அது மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாளோட மனைவி மகாலட்சுமி. நீங்கள் பெருமாளை கும்பிட்டீங்கனாலே மகாலட்சுமி தாயாரையும் சேர்ந்தே கும்பிட்ட மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான நேரத்தில் நாம் தீபம் ஏற்றி மனதார கடவுளை நம்ம வழிபட்டோன்னா கண்டிப்பாக நமக்குள்ள பிரச்சனை தீருங்க. சரி, அது என்ன தீபம், அந்த எந்த நேரத்தில் நம்ம ஏற்றணும், கடவுளை நாம் எப்படி வழிபாடு செய்யணும் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க. ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். புரட்டாசி மாதம் அப்படின்னு பார்த்தாலே பெருமாள் மாதம் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா புரட்டாசி மாதம் பெருமாளை கும்பிட்றது மிகவும் விசேஷமானது. இந்த மாதத்தில் நாம் ஒரு முக்கியமான தீபத்தை ஏற்றணும்னா நமக்கு நாம் என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது உடனே நிறைவேறும். சரி, அது என்ன தீபம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த விளக்கு. இந்த விளக்கை நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றுனீங்கன்னா, ஏற்றி வழிபட்டீங்கன்னா மிக 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 சிறப்பு. சரி, இந்த விளக்கை எப்படி ஏற்றணும் அப்படின்றதை இப்போ நம்ம பார்க்கலாங்க. 5 அகல் தீபம் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த விளக்கு எப்படி ஏற்றுனா 5 அகல் தீபம். அகல் தீபம் நீங்கள் புதுசாக எடுத்துக்கணும்னு கூட அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற அகல் தீபமே சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் ரெடியாக வச்சுக்கிட்டால் கூட போதுமானதுங்க. அப்படி உங்கள்கிட்ட பித்தளை விளக்கு 5 விளக்கு இருந்தாலும் பரவாயில்லைங்க, வெள்ளி விளக்கு இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஆனால் அகல் விளக்குலேயும் தாராளமாக ஏற்றலாம். அகல் விளக்கில் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. சரி, இப்போ இந்த அகல் விளக்கை எடுத்துக்கிட்டோம், மஞ்சள் குங்குமம் வச்சிட்டோம், அதில் நீங்கள் பஞ்சுத்திரி இடணும். இப்போது இந்த 5 அகலில் நீங்கள் நெய் விட்டு ஏற்றுனா மிகவும் சிறப்பு. நெய் மட்டும்தான் இடணுமா அப்படின்னா அப்படி இல்லைங்க, நெய் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி நெய் விடலைன்னா நல்லெண்ணெய் விட்டு கூட ஏற்றலாம். நீங்கள் 5 இதுலேயும் நல்லெண்ணெய் விட்டு சிறிதளவு கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டால் கூட போதுமானதுங்க. அந்த 5 அகல் விளக்கு ஏற்றணும். இந்த 5 அகல் விளக்கு ஒரு தட்டில் வச்சு நீங்கள் ஏற்றுனா மிகவும் சிறப்பு. சரி, வெறும் அகல் விளக்கு மட்டும் ஏற்றணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க. அகல் விளக்கு ஏற்றி வச்சவொடனே துளசி இலை முக்கியமானது. இந்த விஷ்ணு பகவானுக்கு மிகவும் பிடித்தது துளசி இலை. அந்த துளசி இலையில் ஒரு ஒரு இலை இருந்தால் கூட போதுமானது. அந்த ஒரு ஒரு இலையை அகல் தீபம் நீங்கள் ஏற்றுறீங்க இல்லைங்களா, அந்த தீபத்துக்கு முன்னாடி 5 அகலுக்கும் ஒரு ஒரு இலையை நீங்கள் வச்சுருங்க. அந்த இலைகள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி, காய்ந்து போய் கூட உங்கள்கிட்ட அந்த இலைகள் இருந்தாலும் பரவாயில்லைங்க. அதில் சக்தி மிகுந்தது இந்த விஷ்ணு பகவானுக்கு மிகவும் பிடித்த இலை, விஷ்ணு பகவானுக்கு உரித்தான இலையினே கூட சொல்லலாம். அந்த துளசி இலைகள் காய்ந்திருந்தாலும் பரவாயில்லை, ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுத்து வச்சு தாராளமாக ஏற்றலாம். ஆனால் கண்டிப்பாக துளசி இலை வைக்கணும். இப்போ இந்த 5 அகல் விளக்குலையும் துளசி இலை வச்சுட்டு நீங்கள் ஏற்றணும். சரி, இது எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா காலை 3 மணிலிருந்து 5:30 மணிக்குள்ளே இந்த விளக்கை நீங்கள் ஏற்றணும். ஏன்னா இது பிரம்ம முகூர்த்த விளக்கு. பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுவது என்பது மிக 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 சிறப்பு. இந்த புரட்டாசி மாதம் மட்டும் இல்லைங்க, மற்ற நாளில் ஏற்றினாலும் அதற்குரிய பலன்கள் பார்த்திங்கன்னா மிக 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 சிறப்பாக இருக்கும். நம்ம என்ன வேண்டுறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் தேவாதி தேவர்கள் எல்லாம் உலா வருவாங்க. வானத்தில் பார்த்திங்கன்னா உலா வந்து நாம் என்ன வேண்டுறோமோ நமக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்ற ஆசிர்வாதம் நமக்கு கொடுப்பாங்க. அதில் இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்றுறது என்பது மிக 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 சிறப்பு. நமக்கு அந்த பெருமாளுடைய ஆசிர்வாதமும் மகாலட்சுமியின் கடாட்சமும் மகாலட்சுமியின் அருளும் கண்டிப்பாக நமக்கு
கிடைக்கும். அதனால் இந்த புரட்டாசி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த விளக்கேற்றுவது என்பது மிகவும் சிறப்பு. இதை நீங்கள் மாதம் முழுவதும் ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் நிறைவு பெறத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக கண்கூடாக பார்ப்பீங்க. சரி, இந்த விளக்கை எங்கே ஏற்றணும்? பூஜை அறையில் பெருமாள் படத்துக்கு கிட்ட கூட கிட்ட ஏற்றுறது ரொம்பவும் சிறப்பு. அப்படி மாதம் முழுவதும் பெருமாள் படத்துக்கிட்டேயே எங்களால் ஏற்ற முடியாது அப்படின்னா பரவாயில்லைங்க, நீங்கள் ஹாலில் உங்கள் வீட்டு வரவேற்பறையில் கூட இந்த விளக்கை ஏற்றலாம். ஒரு தனி இடம் அதுக்கு ஒதுக்கி வச்சுக்கோங்க, இந்த விளக்கை நீங்கள் ஏற்றலாம். இப்போது பெண்களுக்கு மாதவிடாய் காலமாக இருந்தால் எப்படி ஏற்றுறது அப்படின்ற கேள்வி நீங்கள் கேட்பீங்க. அந்த நேரத்தில் வீட்டில் உள்ள மற்றவங்கள வச்சும் குழந்தைங்கள வச்சும் இந்த விளக்கை புரட்டாசி மாதம் முழுவதும் நீங்கள் ஏற்றலாம். மாதவிடாய் காலத்தில் மற்றவங்கள வச்சு ஏற்றிட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் ஏற்றலாம். ஆனால் இந்த விளக்கேற்றும்போது காலையில் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருந்து கடவுள் நாமத்தை சொல்லிட்டு தாங்க ஏற்றணும். இப்போது பெருமாளுடைய மந்திரம் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான மந்திரம் சொன்னாலும் போதுமானது. ஓம் நமோ நாராயணாய நமஹ, ஓம் நமோ நாராயணாய நமஹ, ஓம் நமோ நாராயணாய நமஹ அப்படின்னு நீங்கள் இந்த மந்திரத்தை எத்தனை தடவை வேணும்னாலும் நீங்கள் சொல்லலாங்க. அதுக்கடுத்து இன்னொரு மந்திரமும் இருக்குது. ஓம் லக்ஷ்மி நாராயணாய நமஹ, ஓம் லக்ஷ்மி நாராயணாய நமஹ, ஓம் லக்ஷ்மி நாராயணாய நமஹ. இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்கள் வேண்டுதலை நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சி இருக்குங்க. அதுக்கப்புறம் என்னங்க, உங்கள் கடன் பிரச்சனை முழுவதுமே தீர்ந்துடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.